குடியாத்தத்தில் இஸ்லாமியர்களை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறாக பரப்பிய நகைக்கடை உரிமையாளரை கைது செய்யக்கோரி இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மவுசன்பேட்டை பகுதியில் கார்த்திக் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவர் சமூக வலைதளங்களில் இஸ்லாமியர்களை பற்றி அவதூறாக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவு குடியாத்தம் பகுதியில் சமூக வலைதளங்களில் பரவி வைரலானதை தொடர்ந்து மவுசன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுமார் 300 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு கார்த்தி நடத்தி வரும் நகைக்கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்த போலீசார் இஸ்லாமியர்களிடம் புகார் பெற்றுக்கொண்டு கார்த்திக் என்பவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்த பகுதியில் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் பழகி வருவதை கெடுக்கும் நோக்கத்தில் நகைக்கடை நடத்தி வரும் கார்த்திக் என்பவர் இதுபோன்று பதிவிட்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என்கின்றனர் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களை பற்றி அவதூறாக வாட்ஸ்அப்பில் பரவிய சம்பவம் குடியாத்தத்தில் வாழும் இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.